வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் பகுதி பவளப்பருப்பம் செய்முறை. அதாவது இது கொடிப்பவளத்திலிருந்து பருப்பம் செய்முறையாகும். பின்வரும் பதிவுகளில் நற்பவளம் அதாவது பவள மணியிலிருந்து எவ்வாறு பருப்பம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் பவளம், கொடிப்பவளம் மற்றும் ஆடாதொட இலைச்சாறு. சுத்தி செய்த கொடிப்பவளத்தை சட்டியில் இட்டு ஆடாதொட இலைச்சாறு விட்டு மூடி சீலை செய்து கணப்புடமிடவும். ஆறிய பின் பவளத்தை கல்வெத்திலிட்டு ஆடாதில தொட இலைச்சாற்றால் நன்கு அரைத்து வில்லை தட்டி உலர்ந்த பின் புடமிடவும். இவ்வாறு இரண்டு முறை புடமிட கொடிப்பவளம் பருப்பமாகும். இது கொடிப்பவள பருப்பமாகும். இதை 100 முதல் 200 மில்லி கிராம் வரை நெய், வெண்ணெய், தண்ணீர் அல்லது பாலுடன் தினம் இருவேளை கொடுக்க தீரும் நோய்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். குருதியலல் அதாவது இரத்த பித்தம், இருமல், இறைப்பு அதாவது சுவாசம் மேலும் கீழும் வாங்குதல், ஈலை, கழிச்சல், பேதி, கழிச்சல் என்பது பேதி, சீத பேதி, கடும் கழிச்சல், சீத பேதிங்கிறது, இருமல், கிராணி, கிராணிங்கிறது நினக்கழிச்சல், அதாவது நினச்சி நினச்சி மலம் போவதை நினக்கழிச்சல், இதற்கு பேர் கிராணி எனப்படும். எலும்புருக்கி சயம், அதாவது எலும்புருக்கிங்கிறது சயம், ஆகியவை குணமாகும். இந்த கொடிப்பவளத்திலிருந்து பருப்பம் செய்வதனையும் மற்றும் கொடிப்பவளத்தின் சுற்றி முறையும் பின்வரும் பதிவுகளில் நேரடியாகவே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.